ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களை தெரியாதுன்னு சொன்ன ஒரு குத்ததுக்காக அரசியல்வாதியை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க நம்ம அஜித் ரசிகர்கள் அப்படின்னு தாங்க சொன்னோம். டீட்டெயிலாக என்ன விஷயம் சொல்லி தெரிஞ்சப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்த பிடிச்சிருக்காருங்க தல அஜித். அதாவது இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு தான் தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பைக் மெக்கானிக்காக இருந்த ஒருத்தர் ட்ரை பண்ணார்னா யார் என்ன வேணா ஆகலான்றதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி இவரும் மிகப்பெரிய உதாரணம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி தாங்க ஆகணும். இவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ரசிகர்கள் கூட்டத்தை பெருமளவில் சம்பாதிச்சே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும். இவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் அப்பலேருந்தே இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க. அதாவது இவரை வந்து நிறைய பேர் காதல் மன்னன் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈர்ப்புடைய ஒரு நபராக இருந்திருக்காரு நம்ம அஜித் அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே தீனாக்கு அப்புறம் தான் இவருக்கு தலை அப்படின்ற ஒரு பேர் வந்தது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் சமீப காலத்துக்கு முன்னாடி தலை அஜித் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன தலைன்னு யாரும் கூப்பிடாதீங்க, வெறும் ஏகே இல்லைனா அஜித்குமார் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இவர் வந்து இப்போ சினிமாவில் மிகப்பெரிய அளவில் நாட்டம் இல்லாமல் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ரசிகர்கள் கூட்டமோ இல்லை வந்து எனக்கான மன்றமோ எதுவும் தேவையில்லை, எல்லாம் படிங்க இல்லை எல்லாரும் வேலையை பாருங்க, என்னோட படம் வந்தால் கொண்டாடுறீங்களா அவ்வளோதான், அதுக்கப்புறமா வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போங்க, உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம்னு நிறைய விஷயங்களை வந்து ரசிகர்களுக்கு பாரி தெளிச்சிருப்பாரு அட்வைஸாவே. இந்த விஷயத்தினாலே இப்போ வரைக்குமே தல அஜித்துக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்றது தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட நம்ம தல அஜித் வந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலுமே, அவருக்கான மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலுமே, அவர் நிறைய விஷயத்தை வந்து போல்டாக ஓப்பனாக வெளியே சொல்கிற கேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம தல அஜித் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து இவர் ரொம்பவே போல்டாக ஓப்பனாக பேசியிருப்பார். அதாவது வந்து தமிழ் சினிமா அப்படின்றத தாண்டி வந்து அரசியல் ரீதியா எந்த நிகழ்ச்சி நடத்தினாலுமே அதுல வந்து சினிமாக்காரங்களை கூட்டு வர்றது ஓகே, ஆனாலுமே தயவு செய்து சினிமா துறையை சேர்ந்தவங்களை காயப்படுத்தாதீங்க, நாங்க விருப்பம் இல்ல வர்றதுக்கு அப்படின்னா விட்டுருங்க, வலுக்கட்டாயமா கூப்பிடாதீங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேடையிலேயே ஓபன் டாக் வைப்பாரு நம்ம அஜித் அவர்கள். அதுக்கு கீழே இருந்த சூப்பர் ஸ்டார் எழுந்து கிட்டத்தட்ட இல்ல அவர் ஹைப்போட உச்சத்துக்கு போயே கிளாப்ஸ் மாதிரியே பொழிஞ்சு தள்ளியிருப்பாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஆதரவு அதுக்கப்புறமா நம்ம அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொன்னோம். இதுக்கப்புறமா வந்து இவர் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இவர் கடந்து வந்திருந்தாலுமே இவருக்கான ஒரு இடம் இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்குது அப்படின்னே சொல்லணும். இவர் சினிமாவே நடிக்கலனாலும் பரவாயில்ல, ரசிகர்கள் ஆகிய நாங்கள் அவரை ரசிச்சுக்கிட்டே இருப்போன்னு ரசிகர்கள் அவருக்கு இன்னி வரைக்கும் உயிரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம தல அஜித்தை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அஜித் படம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து அந்த அரசியல்வாதிகிட்ட கேட்கும்பொழுது அவர் வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சிந்தனையில் அஜித்னா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாருங்க. அந்த விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு பிரளயமே வந்து சோசியல் மீடியால ஏற்பட்டுடுச்சு அப்படின்னே சொல்லணுங்க. ஐயோ அம்மா என்ன கொல்றாங்க அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக வந்து ட்விட்டர்ல போட்டு நம்பர் ஒன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஜித் ரசிகர்கள் அவர்கள். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியோட பிரச்சனையை வந்து அவங்க அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை வந்து ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சி ரீதியான விஷயத்துல வந்து ஓபனா டாக் வச்ச நம்ம அஜித் அவர்களோட வீடியோவையும் வந்து வெளியிட்டு ரொம்பவே வைரல் ஆக்கிக்கிட்டு வராங்க அஜித் ரசிகர்கள். அதாவது நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாத நம்ம அஜித் அவர்கள் அவர் அழகா அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கண்டிப்பா வந்து அவரை மாதிரி நம்மளும் வந்து யார் என்ன சொன்னாலுமே நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போனா வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நோட்ஸோட இந்த மாதிரி நிறைய கண்ணை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.